அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த ரமலானுக்கு நான் செஞ்ச ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ப்ரிப்பரேஷன்ஸ் தான். ஏன்னா எதுவுமே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிறது தான். ஸோ பேசிக்காக என்னென்ன வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவோமோ அது எல்லாமே தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து க்ளீனிங்கில் தான் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். ரமலானுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து க்ளீனிங் ஆரம்பிச்சிருந்தேன். ஏன்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே அந்த ஒரு நாள் மாதிரி க்ளீன் பண்ணும்போது அது வந்து வீடு க்ளீனாக இருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து வீடு வந்து ரெண்டு மாதம் ஆகுது, அதனால் அதிகமான வேலை இல்லை. ஸோ வந்து ஒட்டெல்லாம் அடிச்சுட்டு ரூமில் வந்து பெட்ஸ்பெட்லாம் வந்து மாற்றி விட்டுட்டேன். ஸோ ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான் வந்து பண்ண போயாச்சு. கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பு ஸ்டவ்லாம் கழுவிட்டு முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா ராசனி வந்து ரீஃபில் பண்ணணும். ஸோ அது வந்து போடுற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழுவி காய வச்சு வச்சுருந்தேன். ஸோ வாங்கிட்டுமே வந்தாச்சு. ரமலான்னா நான் இந்த வேலையை கண்டிப்பாக வந்து கரெக்டாக செஞ்சுடுவேன். நான் இது ஒன்று இருந்துட்டாலே நமக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லா க்ரோசரிஸுமே வந்து அதை கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சகரில் எழுந்திருக்கும் போது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எல்லா பொருளையுமே வந்து முன்கூட்டியே வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது கூடயே வந்து வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் பல்காகவே வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மசாலா கவரில் இருக்க இந்த பேரையும் வந்து வெட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுவேன். ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா, சிக்கன் மசாலாவும் நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கவரை நல்லா வெட்டி எடுத்துகிட்டு பின்னாடி வந்து ஒரு சின்ன டபுள் சைட் பேப்பர் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து ரீஃபில் பண்ணும்போது இதை எடுத்து போட்டுட்டு கண்டெய்னர்லாம் கழுவிட்டு நம்ம புதுசாக வாங்குகிற அந்த மசாலா பவுடர்லேருந்தே வந்து மசாலா பேக்கெட்டில் இருக்க வந்து அதுலேருந்து வந்து எடுத்து போட்டுடலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோலுமே வந்து சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அழகாக வந்து ஒட்டி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வேலை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னென்ன ஜாமான்லாம் தேவை, எது வந்து நமக்கு அடிக்கடி தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்து முன்னாடி பின்னாடி வந்து அடிக்க எல்லாத்தையுமே வந்து லெவல் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறது. அதையுமே நான் பல்காகலாம் வந்து ரெடி பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, அது கூட வந்து பூண்டு சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து நான் தோலோடு தான் வந்து சேர்த்து அரைச்சிப்பேன். நான் இஞ்சி பூண்டு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்றதுமே இந்த வீடியோவில் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். இஞ்சி வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி ஜாரில் போட்டிருக்கேன். இது கூட பூண்டு வந்து தோலோடு எடுத்து நல்லா கழுவிட்டு ஜாருக்குள்ளே சேர்த்தாச்சு. இதில் வந்து ஒரு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு அரை சிட்டிக்கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு வந்து போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து அரைச்சிப்பேன். ஏன்னா நான் வந்து பல்காக ஸ்டோர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. எனக்கு வந்து பல்காக ஸ்டோர் பண்ணுறது பிடிக்காது. ஸோ இது வந்து ஒரு 3-4 நாளைக்கு வரும். ஸோ அப்படிதான் அந்த அளவுக்கு தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1 வீக், அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ நல்லா வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா மையை அரைச்சா சூப்பராக இருக்கும். அது போட்ட உடனே அந்தளவுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கு சகருக்கான வேலை வந்து ஆரம்பித்தாச்சு. நைட்டே வந்து நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நாளை இப்போ வந்து சமைக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வந்து வடிச்சிடுவேன். ஸோ ஆசிலாக்கு வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடு அப்படியே பேக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான மெனு தான் வந்து செய்கிறேன். சிக்கனில் வந்து கைமா கறி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ சிக்கன் கீமா சால்னா தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து 2 வெட்டி வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 தக்காளி அரைச்சி வந்து பியூரி ரெடி பண்ணி அதில் ஊற்றிக்கணும். தக்காளியோட பச்சை வடை போன பிறகு அதில் வந்து சிக்கன் சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் 3 வந்து சேர்த்துருக்கேன். இதோட ராஸ்மெல்லாம் வந்து போன பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா மல்லித்தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நான் அதிகமாக வந்து சேர்க்கலை. இதுக்கு சிக்கன் நல்லா குக் ஆனதுமே இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகு தட்டி போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான சிக்கன் கீமா சால்னா ரெடி ஆகிட்டோம். இது கூட கேரட் அதுக்கப்புறம் தயிர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் என்னுடைய ப்ரிப்ரேஷன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதை நான் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.